அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஆக்சுவலி என்னால் ஹைலைட் பண்ண முடியல, ஓகேங்களா? ஸோ பிடிஎஃபே ஹைலைட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகா ஹால்ஸ் ஜாப்ஸ் பில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நேற்று நம்ம ஒரு ஆக்சுவலி ஒரு பில்லை பற்றி பார்த்துருந்தோம். கர்நாடகா அசம்பிளியில் வந்து லோக்கல் பீப்புள்ஸ்க்கு 50% மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்லையும் 75% வந்து நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ்லையும் வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கர்நாடக அசம்பிளியில ஒரு மசோதாவா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம், இல்லையா? சோ அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு, நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் பிசினஸ் பீப்புள் எல்லாருமே இந்த பில்லுக்கு அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போதைக்கு இந்த பில்லை வந்து நாங்க ஹால்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, அதாவது நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? சோ அதான் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ்ல இருந்த ஒரு விஷயம், ஓகேவா? ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் பாக்கணும். அடுத்தது, தமிழ்நாடு எமர்ஜஸ் அஸ் ஃப்ரண்ட் ரன்னர் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சோ எதை பேஸ் பண்ணி இந்த நியூஸை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, ஓகேவா? எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24, ஓகேவா? அதுல இந்த ரிப்போர்ட்டை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, நித்தி ஆயோக் வந்து எடுக்கிறாங்க. நமக்கு நித்தி ஆயோக் எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எப்போல இருந்து எடுக்கிறாங்கன்னா 2018 எடுத்துட்டு இருக்காங்க. 2018, 19, 20, 2020-21, கடைசியா பார்த்தோம்னா 23-24க்கான ரிப்போர்ட்டை சமீபத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? முதல்ல எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னா நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறது தெரியணும். அடுத்ததா, இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? எஸ்டிஜி ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ அதன்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்த ரேங்கிங்ஸ் 37, அதுக்கப்புறமா எவ்வளவா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது 60 இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது 66 இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ லேட்டஸ்டா அந்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர் அப்படிங்கிறது 71, ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர் அப்படிங்கிறது இப்போ 71 வந்து நிக்குது நமக்கு, ஓகேவா? அப்ப நம்ம வந்து இந்த எஸ்டிஜி கோல்ஸை நோக்கி நம்ம நல்லா தான் போயிட்டு இருக்கோம், ஓகேவா? ஒரு சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எஸ்டிஜினா நமக்கு தெரியும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான அல்லது நீடித்த வளர்ச்சி குறியீடுகள், இலக்குகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த இலக்குகளை நோக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய வளர்ச்சியை தான் கால்குலேட் பண்றாங்க, சரியா? இந்த இலக்குகளை நோக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு யூனியன் பிரதேசமும் எப்படி அந்த இலக்குகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சரியான பாதையில தான் போறாங்களா, எதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எதுல கம்மியா பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த எஸ்டிஜி இந்தியா ரிப்போர்ட்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க, சரியா? சோ அந்த வகையில பாக்குறப்ப இது ஓவராலா இந்தியாவை பத்தின ஸ்கோரை நம்ம பார்த்தோம். 57 இருந்தாங்க, சாரி இருந்தோம், 60 வந்தோம், 66 வந்தோம், அடுத்தது 71 வந்திருக்கும், சரியா? இது இந்தியாவோட ஸ்கோர். அப்புறம் இந்தியாவில் டாப் 3 யாராவது இருப்பாங்க, கரெக்டா? டாப் 3 ஸ்டேட் அப்படின்னு யாராவது இருப்பாங்க. அது யார் அந்த டாப் 3 அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட், ஓகேவா? ஸோ உத்தரகாண்ட் வந்து என்ன ரேங்க்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. அவங்களோட எஸ்டிஜி ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 79, சரிங்களா? செகண்ட் ரேங்க்ல இருக்கிறது யாருன்னா கேரளா, ஓகேவா? செகண்ட் ரேங்க்ல கேரளா, அவங்களோட எஸ்டிஜி ஸ்கோர் என்னன்னா 79 தான். தமிழ்நாடு எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு 3rd ரேங்க்ல இருக்கும், நம்மளோட எஸ்டிஜி ஸ்கோர் 78. நேஷனல் ஆவரேஜோட நம்மளோட ஆவரேஜ் வந்து நல்லா இருக்கு, ஓகேவா? நம்மளோட ஸ்கோர் வந்து நல்லா இருக்கு, ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஸ்கோர் என்னது, 78 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு 78வது ஸ்கோர், 78 அப்படிங்கிற ஸ்கோர் எடுத்து 3வது இடத்துல வந்து இருக்கும், ஓகேவா? தமிழ்நாடு அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸை பத்தியும் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? தமிழ்நாடு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஆர்டிக்கல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஹெட்டிங்ல என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு எமர்ஜஸ் அஸ் ஃப்ரண்ட் ரன்னர் இன் 13 எஸ்டிஜி கோல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ ஃப்ரண்ட் ரன்னர்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். 13 எஸ்டிஜி கோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை பத்தில தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 16 நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு, ஓகேவா? அதுல எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் இந்த ரிப்போர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, 16 கோல்ஸுக்கு வந்து கால்குலேட் பண்றாங்க, ஓகேவா? 16 கோல்ஸ் அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் வெல்பீங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இந்த மாதிரி நமக்கு ஒரு 16 கோல் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு, ஓகேவா? இப்ப எடுத்தோடனே பாவர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் வரும். பாவர்ட்டி இல்லைன்னா பசி இருக்காது. பாவர்ட்டியும் நமக்கு வறுமையும் பசியும் இல்லைன்னா ஹெல்த் நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் படிக்க முடியும்,
ஓகேவா? இந்த நாள் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. நமக்கு அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்காது, அப்போ ஒவ்வொரு விரலும் ஈக்குவலா இல்லை, அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட். கிளீன் வாட்டர் அப்படின்னா ஆறு, ஆறுல தண்ணி போகும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. நம்ம டோனிக்கு பார்த்தோம்னா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சோம்னா கோல் நம்பர் செவன். அடுத்தது டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். ஓகேங்களா? 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது இண்டஸ்ட்ரி இனோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஐ வந்து 3 தடவை வரும். ஓகேவா? இப்போ 3³னா 9 சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட். ஓகே, அடுத்தது ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா 5, அதே மாதிரி இன்னொரு ஈக்குவாலிட்டின்னு வந்தா அது 10, ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேவா? அடுத்தது கோல்டு நம்பர் 11 பார்த்தோம்னா சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? நமக்கு சிட்டியில எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 1-1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், கோல் நம்பர் 12. இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன், 14னா பிலோ வாட்டர், 15னா லைஃப் ஆன் லேண்ட், 16 வந்து பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், 6 திருப்பி போட்டோம்னா பி மாதிரி இருக்கும் அப்படி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் உங்களுக்கு ஏதாவது பெட்டரான ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ இதுதான் அந்த 16 கோல்ஸ் பிளஸ் 17வது கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு. இதுல இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ் அப்படிங்கிறத நித்தி ஆயோக் கால்குலேட் பண்றதுல இது கூட கேட்கலாம். நித்தி ஆயோக் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல எந்த கோலை வச்சு எந்த கோலை பத்தி கால்குலேட் பண்றது இல்லைன்னு கூட கேட்கலாம் நமக்கு. அப்ப பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ் அப்படிங்கறத பத்தி கால்குலேட் பண்றது இல்லை நித்தி ஆயோக், சரியா? இப்ப 16 கோல்ஸ் பத்தி கால்குலேட் பண்றாங்க. அதுல இந்த ஆர்டிகல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? தமிழ்நாடோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்றாங்க அது ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ நம்ம ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கறத பார்த்தோம். அப்படின்னா என்ன ஃப்ரண்ட் ரன்னர்னா என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் அந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ல ஒரு சில கேட்டகரிஸ வந்து வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்கோர் அப்படிங்கறது பார்த்தோம், தமிழ்நாடு 78ன்னு. இந்த மாதிரி ஸ்கோர் பேசிஸ்ல ஓகேங்களா, நம்ம தமிழ்நாடு வாங்கக்கூடிய மார்க் பேசிஸ்ல, ஒவ்வொரு மாநிலமும் வாங்கக்கூடிய மார்க் பேசிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன கேட்டகரியா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 0 to 49. ஓகேவா? 50 மார்க்குக்குள்ள இருக்கிறவங்கள ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பெர்ஃபார்மர் அப்படின்னா 50ல இருந்து 64 வரைக்கும் இருக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா 65ல இருந்து 99 வரைக்கும் இருக்கணும். அச்சீவர் அப்படின்னா எந்த ஸ்டேட் 100 மார்க் வாங்குதோ அவங்க தான் அச்சீவர். ஓகேவா? 100 out of 100 வாங்கினாதான் அச்சீவ்மெண்ட்டான்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அப்ப 4 கேட்டகரி. ஒன்னு என்னது, நம்ம ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்றோம், அது வந்து 50க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? லெஸ் தேன் 50. அடுத்தது 50ல இருந்து 64 வரைக்கும் இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மர், 65ல இருந்து 99 வரைக்கும் இருந்தா ஃப்ரண்ட் ரன்னர். ஓகேவா? இப்ப நம்ம தலைப்புல என்ன பார்த்தோம், தமிழ்நாடு எமர்ஜஸ் அஸ் ஃப்ரண்ட் ரன்னர் இன் 13 சஸ்டைனபிள் கோல்ஸ். அப்ப ஃப்ரண்ட் ரன்னர்னா நம்ம எதுல என்ன ரேங்கிங் குள்ள இருக்கோம், என்ன ஸ்கோர் குள்ள இருக்கோம், 65ல இருந்து 99க்குள்ள ஏதோ ஒரு ரேங்க்ல இருக்கும். எத்தனை கோல்ஸ்ல, 13 கோல்ஸ்ல தமிழ்நாடு 65ல இருந்து 19க்குள்ள ஏதோ, சாரி 99க்குள்ள ஏதோ ஒரு ரேங்க் ஒரு ஸ்கோர்ல இருக்காங்க, சரியா? ஸோ அதை பத்தி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் தமிழ்நாடு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்ப ஸ்கோர் 78, போன தடவை நம்மளோட ஸ்கோர் பார்த்தோம்னா 74. அப்ப தமிழ்நாடும் வந்து இந்தியா மாதிரி எஸ்டிஜி ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த ரிப்போர்ட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ரைட், இப்ப தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 13 கோல்ஸ்ல வந்து ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இட் கண்டினியூஸ் டு பி பிளேஸ்ட் இன் அச்சீவர் கேட்டகரி ஃபார் ஃபுல்ஃபில்லிங் த டார்கெட் ஆஃப் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. தமிழ்நாடு வந்து அச்சீவர்ன்ற கேட்டகரியில எதுல வச்சிருக்காங்க அப்படின்னா அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜினா எஸ்டிஜி கோல் நம்பர் 7. ஓகேவா? இப்போ கோல் நம்பர் 7ல தமிழ்நாடு அச்சீவர் கேட்டகரியில இருக்காங்க. அச்சீவர் கேட்டகரினா என்னது, நம்ம 100 out of 100ல இருக்கோம். ஓகேவா? கோல் நம்பர் 7 இங்க கூட பாருங்க, 100 out of 100ல இருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்ப தமிழ்நாடு அச்சீவர் கேட்டகரியில எதுல இருக்காங்கன்னா கிளீன் எனர்ஜில இருக்காங்க, கோல் நம்பர் 7ல இருக்காங்க. ஓகேவா? சரி, ஜெண்டர் ஈக்வாலிட்டி அண்ட் லைஃப் பிலோ வாட்டர் ஆர் த கோல்ஸ் இன் விச் ஸ்டேட் இஸ் இன் பெர்ஃபார்மர் கேட்டகரி. ஓகேவா? இப்போ பெர்ஃபார்மர் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஈக்வாலிட்டினா அஞ்சு வரலும் ஒன்னா இருக்காது, அப்போ கோல் நம்பர் 5. லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்னா 14. ஓகேங்களா?
ஸோ இந்த ரெண்டு கோல்ஸ்லையும் தமிழ்நாடு என்ன கேட்டகரியில இருக்காங்கன்னா பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்காங்க. பெர்ஃபார்மர் இன் த சென்ஸ் என்ன மார்க் வரும் நமக்கு, 50 மார்க்ல இருந்து 64 மார்க் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். லைஃப் பிலோ வாட்டர், ஓகேங்களா, நீருக்கடியில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாத்துறதுலயும் பாலின சமத்துவத்தை கொண்டு வரதுலயும் தமிழ்நாடு கொஞ்சம் லேகிங்கா இருக்கும். ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாடு பிலோ த நேஷனல் ஆவரேஜ் இன் 2 கோல்ஸ். நேஷனல் ஆவரேஜோட கம்மியா ஒரு 2 இடத்துல இருக்கும். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் லைஃப் ஆன் லேண்ட். அது என்ன சிட்டிஸ் அண்ட் சிட்டிஸ்னா இப்படி பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கும். அப்போ கோல் நம்பர் 11, லைஃப் பிலோ வாட்டர்னா 14, அப்ப லைஃப் ஆன் லேண்ட் அப்படின்னா 15. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 2 இதுலயும் பார்த்தோம்னா நம்ம நேஷனல் ஆவரேஜோட கம்மியா இருக்கும். ஓகேங்களா? தேசிய சராசரியோட தமிழ்நாடு கம்மியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டாப்ஸ் இன் த கோல் ஆஃப் எராடிகேட்டிங் பாவர்ட்டி கம்பேர்ட் வித் அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ பாவர்ட்டி ஃபர்ஸ்ட் கோலே அதுதான், பாவர்ட்டி எராடிகேட் பண்றதுல தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடோட பாவர்ட்டி பெர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா 2.2, இதே நேஷனல் லெவலில் பார்த்தோம்னா 14.96% இருக்கு. ஓகே? அப்ப தமிழ்நாடு பாவர்ட்டி எராடிகேஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். தமிழ்நாடு எதுல அச்சீவர் கேட்டகரியில இருக்காங்க அஸ் பெர் த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கோல் நம்பர் 7ல அச்சீவர் கேட்டகரி, கோல் நம்பர் 5லயும் 14லயும் பார்த்தோம்னா நம்ம பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கும். ஓகேவா? அடுத்தது கோல் நம்பர் 11 அண்ட் 15ல பார்த்தோம்னா நம்ம நேஷனல் ஆவரேஜோட கீழே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா வெல் வித்தின் த டார்கெட், எங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட், அதுல எல்லாம் தமிழ்நாடு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வேற எங்க ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல வந்து, ஓகேங்களா, ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல ஹையஸ்டா இருக்கும் நம்ம. அதே மாதிரி பார்த்தோம்னா எஜுகேஷன் வரப்ப கோல் நம்பர் 4 எஜுகேஷன். ஓகேவா? இங்க வந்து ஹெல்த் பத்தி வரப்ப ஹெல்த்னா நமக்கு கோல் நம்பர் 3. சரியா? இப்ப எஜுகேஷன் வரப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, மாணவர்களுடைய சேர்க்கை, ஓகேங்களா, என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அது ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அதுல பார்த்தோம்னா 81%. ஓகேங்களா? ஹையர் எஜுகேஷன் வேற, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வேற. ஹையர் செகண்டரினா நம்ம ஸ்கூலு சொல்றோம், ஹையர் செகண்டரி அப்படிங்கிறது. இந்த ஹையர் செகண்டரியில தமிழ்நாடு பார்த்தோம்னா 81.5%. இதுவே ஹையர் எஜுகேஷன், ஓகேவா, ஹையர் எஜுகேஷன் இன் த சென்ஸ் உயர்கல்வி, காலேஜ் அதெல்லாம் போறோம் இல்லையா, அதுல பார்த்தோம்னா தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து 47%ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது நேஷனல் லெவல்ல கம்பேர் பண்றப்ப நம்ம எங்கேயோ இருக்கும். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இன் த ஸ்டேட் ஃபார் த ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 59 வேர் 48% அண்ட் 62.3% ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அடுத்தது லேபர் ஃபோர்ஸ்க்கு வராங்க. ஓகேவா? ஒர்க். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து தமிழ்நாட்டில் 4.8%, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது 62.3%. அதாவது எவ்வளோ வேலையாட்கள் இருக்காங்க மொத்த பாப்புலேஷன்ல, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு. சரியா? அண்ட் தென் 92.8% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 92% வீடுகளில் என்ன இருக்குன்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 97% பாப்புலேஷன்ல அவங்களுக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பாக்குறப்ப தமிழ்நாடு வந்து கன்சிஸ்டண்டா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு சீனியர் ஆட்கள்லாம் நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? தமிழ்நாடு இஸ் பெர்ஃபார்மிங் வெல், அதை நம்ம டேட்டாஸ பாக்குறப்ப நம்மளாலேயே புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்லாம் நம்ம கம்மி பண்ணிருக்கோம், 7.2%ல இருந்து 4.8% கம்மி பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் வந்து இட் இஸ் குட் சைன்ஸ் ஃபார் தமிழ்நாடு எக்கானமி அப்படிங்கறத சொல்றாங்க. லாஸ்ட்லி, தமிழ்நாடோட ஸ்கோர் அப்படிங்கிறது 74ல இருந்து 78 இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் COVID-19 தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப்டர் COVID-19 நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எல்லா கோல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு, தாய் மாணவர் திட்டம் அப்படின்னா பாவர்ட்டியை சொல்லலாம், நம்ம தொல்குடி திட்டம் அப்படின்னா பாவர்ட்டியை ரிலேட் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்தது ஜீரோ ஹங்கர், பசியை போக்குறதுக்காக நம்ம முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் சொல்லலாம். குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொன்னா இல்லம் தேடி கல்வி சொல்லலாம், எண்ணும் எழுத்தும் திட்டம் அந்த மாதிரி சொல்லலாம். ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா
நமக்கு இந்த விடியல் பயணம் அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரது மூலயமா பெண்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறாங்க. கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் பார்த்தோம்னா நமக்கு நடந்தாய் வாழி காவேரி திட்டம் இருக்கு, நிறைய தூர்வாரும் பணிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. கிளீன் எனர்ஜியில சொல்லவே தவிர தமிழ்நாடு வந்து எப்பயுமே கிளீன் எனர்ஜியில பெஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஒவ்வொரு கோல்ஸுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்கீமை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, கிளைமேட் ஆக்ஷன்லாம் பார்த்தோம்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் மிஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2021லேயே நம்ம பண்ணி கிளைமேட் ஆக்ஷனுக்கும் தனித்தனியான விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஆனாலும் ஒரு சில விஷயங்கள்ல லேக் ஆகிறோம், அதை தான் நம்ம கீழேயே நம்ம பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கோம், ஒரு சில விஷயங்கள்ல நேஷனல் ஆவரேஜோட கம்மியா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரேங்கிங்ஸ்ல பார்த்தோம்னா பாவர்ட்டி அப்படிங்கிறதுல தமிழ்நாடு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு 90+ பார்த்தோம்னா அந்த கிளீன் வாட்டர் சானிடேஷன், கிளீன் எனர்ஜியில நம்ம 100 out of 100 வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா 80+ இருக்கிறது டீசென்ட் ஒர்க், சஸ்டைனபிள் சிட்டிஸ், கிளைமேட் ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் 53 இருக்கு. நம்ம ஜெண்டர் ஈக்வாலிட்டிலாம் இன்னும் தமிழ்நாட்டில் வரவே இல்லை அப்படிங்கிறத நம்ம இன்னும் 50% கிட்ட இருக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவா நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா, அதனால தான் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் படிச்சு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெயின்ஸ்ல பாவர்ட்டி பத்தி எழுதுறோம் அப்படின்னா எஸ்டிஜி இந்தியா கோல்ஸ்ல தமிழ்நாடோட நேஷனல், தமிழ்நாடோட ஸ்கோர் வந்து 92, நேஷனல் ஆவரேஜோட தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம எழுதி பாக்ஸ் கண்டென்ட்டா போட்டு விடலாம். சரிங்களா, ஏன்னா லேட்டஸ்ட் ரிப்போர்ட் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அங்கங்க கோட் பண்ணி எழுதுறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்த ஆர்டிகலுக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் என்னன்னா, ஸோ ஹைலைட் பண்ணதுனால நம்ம கொஞ்சம் தேடி தேடி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்கு பர்சன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர் ஆஸ்க் ஸ்டேட்ஸ் டு என்ஷியூர் தட் க்யூர் கம்யூனிட்டி கெட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் பிரசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த க்யூர் கம்யூனிட்டினா தெரியும், லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், க்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிட்டி. ஸோ இவங்க பார்த்தோம்னா நமக்கு பொதுவெளியிலையும் சரி, சிறைச்சாலைகள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் இருக்காங்க. ஸோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிரிசன்ஸ்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி, எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி, அவங்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் என்ஷியூர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. எல்ஜிபிடிக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதில் இதையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ சமீபத்தில் சேம் செக்ஸ் மேரேஜ் இல்லைன்னு சொன்னாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதோட இதையும் நம்ம கிளப் பண்ணி வச்சுக்கிறோம். சென்ட்ரல் ஐ மீன் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் நமக்கு வர்றப்போ இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா சொல்லலாம். ஓகேங்களா, தமிழ்நாடு ஐ மீன் இந்தியாவில் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம கோட் பண்ணலாம். சரியா, அதுக்காக தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். மற்றபடி நமக்கு எடிட்டோரியல் பேஜில் நம்ம ரொம்ப டீப்பாக எடுத்துக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. சரிங்களா, அண்டு இன்னைக்கு ஆர்டிக்கலில் முக்கியமான ஆர்டிக்கல்னால் நம்ம தமிழ்நாடு எஸ்டிஜி கோல்ஸ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேவா, ஸோ வேறு மற்ற பேஜஸில் பார்த்தோம்னா லாஸ்ட்லி நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜில் ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. ஓகேவா, ஸோ ஸ்போர்ட்ஸ் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு கம்மிங் 26th ஒலிம்பிக்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா பாரிஸில் வந்து நமக்கு ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்க போகுது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ், அண்ட் தென் 1924 இதுக்கு முன்னாடி பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 கழித்து மறுபடியும் 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்க போகுது. சரியா, அடுத்தது வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாரிஸில் நடக்க போகுது போகிறது வந்து 33rd எடிஷன் ஆர் வேர்ஷன் ஆஃப் தி ஒலிம்பிக்ஸ். சரியா, 33rd எடிஷன். அண்டு இதில் எவ்வளோ கேம்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 32 கேம்ஸ் இருக்க போகுது. எவ்வளோ கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 32 கேம்ஸும் 329 கேட்டகரிஸாக இருக்கும். சரியா, நமக்கு இந்த ரன்னிங் அத்லெட்டிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி 32 கேம்ஸு, 329 கேட்டகரிஸு, 33rd எடிஷன், எல்லாம் அந்த ஒரே மாதிரி நம்பர்ஸ் தான். சரியா, ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்தியாவிலிருந்து எவ்வளோ அத்லெட்ஸ் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 117
அத்லெட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, சரியா? ஸோ 117 அத்லெட்ஸ் இருக்க போறாங்க. என்னென்ன கேம்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க, அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன் அண்ட் பாக்ஸிங், ஈக்வஸ்ட்ரியன். ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னா, ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னா என்ன கேம்னா, குதிரை ஏற்றம், அதுதான் ஈக்வஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்ச்சரி, கோல்ஃப், ஹாக்கி, ரெஸ்லிங், வெயிட் லிஃப்டிங், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங் அண்ட் தென் ஜூடோ, ரோவிங், செயலிங், ஷூட்டிங், இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கிறவங்க, சரிங்களா? ஸோ 117 அத்லெட்ஸ் வந்து போக போகிறாங்க, அது ஒரு முக்கியமான விஷயம், சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், சரியா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்லாம் மீட் பண்ணலாம். ஓகே.